கொழும்பு மாம்பலப்பட்டி இந்த கல்லூரிக்கும் யாழ் இந்த கல்லூரிக்கும் இடையிலே மிகப்பெரும் கிரிக்கெட் சமர் இடம்பெறப் போகிறது. 11 முறை தொடர்ச்சியாகவே இடம்பெற்று மிகுந்த அதிகளவிலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு போட்டியாக இந்த போட்டிகள் இடம்பெற்று வந்தன இதுவரை காலமும். இந்த முறை 12வது முறையாகவும் இந்த போட்டி இடம்பெறுகிறது. அதுவும் கொழும்பிலே இடம்பெறுகிறது. எங்கு இடம்பெறுகிறது என்றால் பி சரவணமுத்து சர்வதேச மைதானத்திலே இந்த மாபெரும் கிரிக்கெட் சமர் இடம்பெற இருக்கிறது. அது சம்பந்தமாகவும் நாங்கள் பேசப்போகிறோம். அதே நேரத்திலே இரண்டு அணிகளுக்கும், அதுவும் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கும் கொழும்பு இந்த கல்லூரிக்கும் இடையிலே விவாத சமர் ஒன்றும் இடம்பெற இருக்கிறது. அது சம்பந்தமாகவும் நாங்கள் பேசப்போகிறோம். அதற்காக அது சம்பந்தமாக பேசுவதற்காக அதிதிகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலாவதாக இங்கே எங்களோடு வருகை தந்திருக்கிறார் திரு ரத்னசபாபதி இளங்கோ அவர்கள். இந்த கிரிக்கெட் போட்டியினுடைய ஒழுங்கமைப்பு குழுவினுடைய தலைவராக, கொழும்பு மம்பலப்பட்டி இந்து கல்லூரியுடைய பழைய மாணவர்களை சார்ந்தவராக இருக்கின்றார். வணக்கம் திரு இளங்கோ. வணக்கம் ராகேஷ். அதே நேரத்திலே எங்களோடு வருகை தந்திருக்கிறார் திரு கிருஷாந்த் யோகேஸ்வரநாதன் அவர்கள். யாழ் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவ சங்கத்தினுடைய கொழும்பு செயலாளர், விவாதம் சம்பந்தமான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். வணக்கம் திரு கிருஷாந்த் அவர்கள். வணக்கம் ராகேஷ். அதே நேரத்திலே கொழும்பு மம்பலப்பட்டி இந்த கல்லூரியுடைய பழைய மாணவரும், அதே நேரத்திலே இந்த விவாத போட்டி ஒழுங்கமைப்பு குழுவினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு கஜானன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் கஜானன். வணக்கம். முதலாவதாகவே கொழும்பு மம்பலப்பட்டி இந்த கல்லூரியுடைய பழைய மாணவர் என்ற அடிப்படையில் எனக்கும் மிகவும் பெருமையான ஒரு தருணமாகத்தான் இது இருக்கிறது. 12வது முறையாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு விளையாட்டதும் கிரிக்கெட் சமர் ஒன்றை நாங்கள் நடத்தப் போகிறோம். இப்பொழுது எல்லா இடத்திலும் அதுதான் பேசப்படுகிறது. திரு இளங்கோ அவர்களே, யாழ் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையிலான இந்த கிரிக்கெட் சமர் என்பது அண்மை காலங்களாகத்தான் கொழும்பில் அதிகமாக பேசப்படுகிறது. பல பேருக்கு இதனுடைய வரலாறு தெரியாது. இந்த வரலாற்றை சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? தேங்க்யூ ராகேஷ். எனக்கு முதல்ல நான் எங்களோட ஓபிஏக்கு நன்றி சொல்லணும். என்ன இந்த சேர்மனா போட்டு இந்த இவெண்ட்டுக்கு அனுப்பினதுக்கு, அண்ட் இந்த நேரத்தில் மீடியா ஆர்கனைசர்ஸ் அது இவன் ஸ்பான்சராக வந்த சக்தி டிவி சக்தி எஃப்எம்முக்கு நன்றி சொல்லணும். இந்த கிரிக்கெட் வந்து 1982 தொடங்கினது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் பாம்பலப்பட்டி இந்து காலேஜ். அது தொடங்கி 83வது ஆண்டு கலவரத்தோடு நிப்பாட்டி பிற அதுக்கு பிறகு தான் தொடங்கினது. ஆனால் நாங்கள் முந்தைய 82 83 விளையாடிக்க நாங்கள் ஜெஃப்னா காலேஜோடையும் போய் ஒரு 2 டேஸ் மேட்ச் விளையாடினேன். அங்கே ஜெஃப்னா இண்டுவோட விளையாடிக்க அங்கேயும் 2 நாளும், அவை இங்கே வந்து விளையாடிக்க இங்கேயும் 2 நாள் விளையாடினேன். ஆனால் இந்த முறை இந்த இவ்வளவு ஒரு மைலேஜாக போகிறதுக்கு காரணம் இட்ஸ் அ டீம் ஒர்க். அதாவது வந்து எல்லோரும் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ எங்களோட விபி ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர் ரஜீப் என்னையில் என்ன மாதிரி கஷ்டப்படுற அவரோட சேர்ந்து நல்ல டீம் ஒர்க் பண்ணுது. இட்ஸ் அ டீம் லீடர், பட் எல்லோரும் சேர்ந்து ஒழுங்காக வேலை செய்கிறபடினால மற்ற அனுசரணையாளர்கள் எல்லா இடத்துலேருந்தும் ஓபியிலேருந்து கனடா ஓபி, ஆஸ்திரேலியா ஓபி, லண்டன் ஓபி எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால தான் இந்த மைலேஜ் உடைஞ்சு மற்றது மீடியாவாலேயும் பெருசாக வந்து ஃபேஸ்புக் அது இதுகளாலெல்லாம் உலகம் அறிந்த மாதிரி இன்றைக்கு ரோட்டில் இறங்கினா எல்லோரும் இந்து காலேஜ் ஜெஃப்ரா இண்டு காலேஜ் பிக் மேட்சர் பற்றி தான் கதைக்கிறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். ஆனால் இது நான் இன்றைக்கும் எல்லாருக்கும் சொல்கிறது, ஸ்கூலில் படிச்சுட்டு போய் வீட்டில் இருக்காது. இந்த ஸ்கூலில் படித்தது வந்து இன்றைக்கு எல்லோரும் இந்த ஸ்கூலில் இருந்து படித்து தான் ஒரு ஸ்டாண்டர்டு வந்திருக்கிறேன். இண்டு காலேஜில் படித்த டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பேங்க்கில் பெரிய ஆக்கள் எல்லோரும் இருக்கிறேன். ஆனால் சில பேர் இந்த ஸ்கூலுக்கு வார இல்லை, எங்களோட வேலை முடிஞ்சது. நான் எல்லாருக்கும் சொல்கிறது, பழைய மாணவர் சங்கம் எல்லோரும் ஒத்துலேருந்து உங்களுக்கு காசு உதவி தேவையில்லாட்டியும் உடம்பாலாவது வந்து உதவி செய்யும். ஏன்னா இன்றைக்கு பிரின்சிபலுக்கோ டீச்சர்ஸுக்கோ ஸ்கூல்ஸ் அது வந்து ட்ரான்ஸ்ஃபரில் போடும். பழைய மாணவருக்கு தான் ஸ்கூல் சொந்தம். இதைத்தான் நான் அந்த நாளிலிருந்து எல்லாருக்கும் சொல்கிறது, வாங்கோ ஸ்கூலில் படிச்சுட்டு போய் இருக்காதுங்க, வந்து ஒருக்காவது தலையாட்டி போட்டு போகும். ஆனால் இந்த முறை நான் எல்லோரையும் எதிர்பார்க்குறேன், வந்து எல்லோரும் இண்டு காலேஜ் மம்பலப்பட்டிக்கும் ஜெஃப்னா இண்டுக்கும் நான் சொல்கிறேன், வந்து இந்த மேட்ச்சை எண்ணிலேருந்து ஒரு கலகப்பாக செய்யும் கொண்டு தான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மை திரு இளங்கோ அவர்களே, ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். யாழ் இந்து கல்லூரியும் கொழும்பு இந்து கல்லூரியும் கல்வித்துறையிலே உயர்ந்து விளங்குகின்ற இரண்டு பாடசாலை. பல சர்வதேச புகழ்பெற்ற மாணவர்களே சமூகத்துக்கு வெளிக்காட்டிய பாடசாலை. விளையாட்டுத்துறையிலும் இவர்கள் இந்த பாடசாலை மூலமாக எங்கள் நாட்டு அணிக்கு யாரேனும் ஒருவர் வருவாரா என்ற பல எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. இவ்வாறு போட்டிகள் நடத்துகின்ற பொழுதுதான், தொடர்ச்சியாகவே நடத்துகின்ற பொழுதுதான் அதிலிருந்து ஒரு மாணவன், சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் இலங்கை அணிக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் எங்களுடைய இறுதி இலக்காக உண்மையாகவே இருக்கிறது இரண்டு பாடசாலைகளதும். அந்த அடிப்படையிலே திரு கிருஷாந்த் அவர்களே, கிரிக்கெட் போட்டியை நடத்துகின்ற பொழுது, அதுவும் யாழ் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையிலே இந்த மாபெரும் கிரிக்கெட் சமர் நடத்துகின்ற பொழுது, அதுக்கு இணையான அதே அளவு முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையிலே ஒரு விவாத சமரையும் நீங்கள் நடத்துகிறீர்கள்.
அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. கடந்த காலங்களே யாழ் இந்து கல்லூரிக்கும் கொழும்பு இந்து கல்லூரிக்கும் இடையில் விவாதம் என்று சொன்னால் ஏதோ ஒரு விடயம் அதில் இருக்கிறது, கட்டாயம் அமர்ந்திருந்து நாங்கள் கேட்க வேண்டும், ஏதோ ஒரு விடயத்தை அந்த இளைஞர்கள் சமுதாயத்துக்கு சொல்லுகிறார்கள் என்று ஒரு எண்ணப்பாங்க இருக்கிறது. ஏன் இவ்வாறு இந்த விளையாட்டுப் போட்டியோடு சேர்ந்து ஒரு விவாத போட்டியையும் நடத்த வேண்டும் என்று சிந்தித்தீர்கள்? ஸோ திரு இளங்கோ அவர்கள் முன்னரே குறிப்பிட்டதை போல 82 இந்த கிரிக்கெட் சமர ஆரம்பித்த பின்னர் 2016 இரு பாடசாலைகளினதும் புத்திஜீவிகள், ஆசிரியர், அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு சிந்தனையை முன்வைத்தனர். மாணவர்களின் கிரிக்கெட் திறனை நாங்கள் களத்தில் பார்க்கும் அதே சமயத்தில் அவர்களது சொல்லாடல் விவாத திறமைகளை ஏன் வளர்க்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உதித்தது. அந்த வகையில் அந்த எண்ணம் உதித்த சமயத்திலிருந்து சமூகம், பொருளாதாரம், தேசியம் சார்ந்த பிரச்சனைகளில் எங்களது நாட்டின் எதிர்கால தலைவர்களாக விளங்க உள்ள இந்த மாணவர்களின் சிந்தனை வெளிப்பாடுகள் எந்த விதமாக அமைகின்றன என்பதை வெளிக்கொணரும் ஒரு களத்தை அமைத்து கொடுப்பதே இந்த சொல்லாடல் என்ற இந்த களம் உதித்ததன் வரலாறு. அந்த வகையில் கடந்த காலங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வெவ்வேறு நாடு, தேசியம், பொருளாதாரம், சூழல் சார்ந்த வெவ்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் இடம்பெற்று மாணவர்கள் மிகவும் திறமையாக தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். அந்த வகையில் இம்முறை நீங்கள் முன்னரே குறிப்பிட்டது போல அதை பேசுபொருளாக மாறியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகள், நாட்டின் தேசிய பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மாணவர்கள் எவ்வாறு அதனை சிந்திக்கின்றனர், அந்த பரிந்துரைகள் எமது நாட்டிற்கு ஏற்புடையதா ஏற்புடையது அல்லவா என்பதை இருதரப்பும் இந்த முறை வெகு சுவாரஸ்யமாக வெளிக்கொண்டு வர உள்ளனர். பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மை ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, சமூகத்துக்கு தேவையான, எங்கள் நாட்டுக்கு தேவையான ஒரு தலைப்பு. இலங்கையினுடைய சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பரிந்துரைகள் எங்கள் நாட்டுக்கு ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையா என்பதாகத்தான் இளம் சமுதாயத்தினர் பேசப்போகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களோடு திரு கஜானன் இருக்கிறார், கொழும்பு பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவரும். அதே நேரத்தில் இந்த விவாத போட்டியை நீங்கள் தான் ஒழுங்குபடுத்துகிறீர்கள், அதுக்கு தலைவராகவும் இருக்கிறீர்கள். எவ்வாறான ஒழுங்குபடுத்தல்கள் இந்த முறை இடம்பெற்றிருக்கிறது திரு கஜானா அவர்களே? இது வந்து என்னென்றால் இந்த முறை 6வது தடவையாக சொல்லாடல் என்ற பேரில் இந்துக்களின் சமர் இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த ஒரு கடந்த காலங்களில் இடம்பெற்றுங்கிற விவாதங்கள் தொலைக்காட்சிகளிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, சிறந்த வரவேற்பை பெற்றதால் கிருஷாந்தன் நான் சொன்ன மாதிரி இந்த முறை எங்களுடைய விவாத சொல்லாடலுக்கான எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து காணப்படும். அதற்காக இந்த முறை நாங்கள் வளமையாக எங்கள் பாடசாலை மண்டபத்தில் தான் இந்த விவாத போட்டி நடக்கிறது. இந்த முறை எங்களுடைய வரக்கூடிய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறோம். அதற்காக சரஸ்வதி மண்டபத்தில் 1வது இந்துக்களின் சமர் நடக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை பின்னேரம் 6 நாங்கள் தொடங்கலாம்னு இருக்கிறோம். இதுக்கு சில பிரதம அதிதிகளாக வர இருக்கிறது வர இருக்கிறீனும் அதோட இந்துவின் ஆதர்சம் என்ற ஒரு சிறப்பு விருதும் நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாழ்நாள் சாதனையாளர் உருது. இது அந்தந்த பாடசாலை, அதாவது நாங்கள் நடத்தும்போது எங்கிற பாடசாலையாக இருக்கலாம், ஜாழ்ப்பாண இந்துக்கள் நடக்கும்போது அவர்களுடைய பாடசாலையிலிருந்து சமூகத்திற்கு பங்காற்றிய சிறந்த வல்லுநர்களை நாங்கள் கௌரவிக்கிறோம். அந்த விஷயமும் இங்கே நடைபெற காத்திருக்குது. அந்த கௌரவம் பல பேருக்கு இடம்பெறுகிறதா அல்லது குறிப்பிட்ட ஒருவருக்கு தான் நாங்கள் அதை முன்கூட்டி நீங்கள் சொல்லலாமா சொல்ல முடியாது? அந்த அறியப்போம் இந்த முறை ஒரு இந்துவின் பழைய மாணவன ஒருவரை தான் நாங்கள் அந்த இந்துவின் ஆதர்சனம் விருதுக்கு நாங்கள் பரிந்துரை செய்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை சரஸ்வதி மண்டலத்தில் இடம்பெறுகிற இந்த விவாத போட்டிகளுக்காக ஜாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரி, கொழும்பு இந்துக்கல்லூரிக்கு வாதிகளாக வந்து ஜாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரியும், பிரதிவாதிகளாக எங்கிற பாடசாலை கொழும்பு இந்துக்கல்லூரியும் இருக்குது. அதாவது பரிந்துரைகள் ஏற்புடையது என்று ஜாழ்ப்பாணம் இந்துக்கல்லூரியும், பரிந்துரைகள் ஏற்புடையது அல்ல என்று இந்துக்கல்லூரியும். ஆகவே இது வந்து இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்ட போகுது. என்ற இந்த நீங்கள் முதலே சொன்னது போல இந்த உள்நாட்டு நிதி கட்டமைப்பு இப்போ மாற்றம் பெற இடத்துல IMF என்ற பங்களிப்பு வந்து மிகவும் முக்கியமானதாக காணப்படுது. இதை பிள்ளைகள் எப்படி பார்க்குறீனும், ஏன்னா கடந்த முறை விவாதத்தில் இந்த தேசிய பிரச்சனையை பிள்ளைகள் நல்லா விளங்கி வச்சிருந்தது எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. சில இதன் அது வந்து அங்கே வந்திருந்த சில பிரதம விதியாக வந்திருந்த சில அரசியல்வாதிகளை பாராட்டிட்டு போனவே இவர்களிடம் இந்த நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் போல் உள்ளது. அது முறை இந்த முறை நாட்டுக்கான செய்தியும் எங்களிடம் இருந்து வரலாம், எமது பிள்ளைகளிடம் இருந்து, எமது தலைமுறைகள் இளைய தலைமுறையிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பாரிய பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கட்டாயம் அது நல்லதாகவே முடியும், நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உண்மை இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே, அதுவும் குறிப்பாக சர்வதேச நாணய நிதியம் எவ்வளவு பெரிய செல்வாக்கை செலுத்துகிறது, பல பேர் சொன்னார்கள் திரு கஜானவர்களே, இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் வந்து அதனுடைய செயற்பாடுகள், அதனுடைய பரிந்துரைகள் ஆரோக்கியம் இல்லை என்று பல பேர் சொல்லியிருக்கிறார்கள்.
அதே சந்தர்ப்பத்திலே பல பேர் சொல்லியிருக்கிறார்கள், சர்வதேச நாணய நிதியம் இல்லாமல் இலங்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது என்று. இரண்டு பக்கமும் சரிசமமான நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் கூட இந்த விவாத சமரிலே நீங்களும் பங்கு கொள்ளலாம், நீங்களும் பார்க்கலாம். இது எப்பொழுது இடம்பெறப்போகிறது என்றால் ஜூன் மாதம் 30 வருகின்ற வெள்ளிக்கிழமை, நாளை மறுதினம் இடம்பெறுகிறது. சரஸ்வதி மண்டபத்திலே 6:00, அதாவது பீசராபணமுத்து மைதானத்திலே முதலாம் நாள் போட்டி இடம்பெற்றதன் பிறகு 6:00 இது இடம்பெறப்போகிறது. ஆகவே அதற்கும் நீங்கள் வருவதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். திரு இளங்கோ அவர்களே, சர்வதேச விளையாட்டு மைதானத்தில், சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஒரு விளையாட்டு மைதானத்திலே ஒரு விளையாட்டுப் போட்டி நடத்துவது என்பது இலகுவான விடயமில்லை. ஒன்று, பெரிய அளவு நிதி எங்களுக்கு தேவைப்படும். இரண்டாவது, இந்த வாய்ப்புகள் அந்த மாதிரியான மைதானங்கள் கிடைக்கப்பெறுவது என்பதெல்லாம் இலகுவான விடயமில்லை. நாங்களும் பாடசாலைக்காக விளையாடி இருக்கிறோம். இவ்வாறான மிகப்பெரிய ஒரு மைதானத்திலே அந்த ஒரு சூழலிலே விளையாடுவது என்பது பல பேருக்கு கனவாகவே இருந்திருக்கிறது. இந்த முறை பழைய மாணவர் சங்கமும் பாடசாலை நிர்வாகமும் சேர்ந்து மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய அளவு நிதி இதற்கு தேவைப்பட்டது? அன்றைய நாள் முழுவதுமாக என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெறப்போகிறது என்பதை பட்டியலிட முடியுமா? ஓகே ராகேஷ், என்னென்னு சொன்னால் இந்த இதை வந்து கஷ்டப்பட்டு இட்ஸ் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு டீம் ஒர்க், தனி ஒரு ஆளால் செய்ய முடியாது. அப்போ இதை வந்து நாங்கள் யோசித்தோம், எவ்வளோ காஸ்ட் வருதுன்றலாம் பார்த்து ஸ்பான்சர்ஸ்கிட்ட போனவே இல்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்பான்சர்ஸ் எடுத்தோம். அதில் நாங்கள் மறக்கலாது லண்டன் ஓபிஏ, ஆஸ்திரேலியா ஓபிஏ, கனடா ஓபிஏ, இதெல்லாம் ஓபிஏன்னு சேர்ந்து தான் செய்தோம். இப்போ இந்த ஸ்பான்சர்ஸுக்கு எங்களோட டீம் ஒர்க் தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தது. ஆனால் இந்த ஓபிஏ இந்த கமிட்டி செய்த நிதி சேகரிப்பில் அடுத்த இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு வடிவாக அத்லட்டிக்காக கொண்டு போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்று வரைக்கும் ரோட்டில் இறங்கி ஒவ்வொரு மாணவர்களும் கஷ்டப்படுறாங்க ஓவியில், பழைய மாணவர்கள். அப்போ அந்த ஃபண்ட் வந்தோடனே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒருத்தரும் இல்லை, வெளிநாட்டில் இருந்து கூட ஸ்பான்சர்ஸ் தந்திருக்கிறாங்க, கனடாவிலேருந்து கூட தந்திருக்காங்க ரெண்டு ஸ்பான்சர்ஸ். அப்படியெல்லாம் நல்லா நடந்து கொண்டு போகுது. பட்டியலை விடணும்னு சொன்னால் 8:30 ஓப்பனிங் செரமனி, அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செக்ரட்டரி மிஸ்டர் கே மகேசன் அவர்கள் வர்றார்கள். அவர்கள் தான் பழைய யாழ்ப்பாணத்து ஜிஏ, அவரை கூப்பிட்டுருக்கிறோம். திரு மகேசன் அவர்களை கூப்பிட்டுருக்கோம். அதுக்கு பிறகு ஓப்பனிங் செரமனி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் டாஸ்ட் வச்சு மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்றைக்கு 6:00 சரஸ்வதி ஹாலில் விவாதம் நடைபெறும். அதுக்கப்புறம் செகண்ட் டே மேட்ச் நடக்க எங்களோட ரோட் ஷோ ஒன்று நடக்குது, வெஹிக்கிள் பரேட் ஒன்று காலம ஸ்கூல்லேருந்து நடக்குது. அது 7:00 சரியாக தொடங்குது. ஆனால் அதுக்கு பெர்மிஷன் எல்லாம் எடுத்து ஒழுங்குமுறையாக நடக்குது. அதெல்லாம் ஒரு நீதியாக ஒரு இதாக தான் நடக்குது. அப்போ அது முடிய அண்டைக்கு இரவைக்கு ரா போசனை விருந்துபசாரம் நடக்குது. அது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் ஜெஃப்ன கிளம்பு இந்து காலேஜும் சேர்ந்து செய்கிறது ஒரு டிக்கெட் ஷோ. இப்போ அண்டைக்கு ஒரு கலை நிகழ்ச்சியும் நடக்குது, ஒரு மியூசிக்கல் ஷோவும் நடக்குது. அது வந்து குளோபல் டவரில் நடக்குது. அப்போ அந்த டிக்கெட்டின் விலை வந்து 7,500. அப்போ அதை எல்லோரும் எடுத்து வந்து செய்தால் ஸ்கூலுக்கு ஒரு நல்லம். நாங்கள் அதே நேரத்தில் ஜெஃப்ன இந்துக்கள் வாரங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி அவைக்கு ஒரு டின்னர் கொடுத்து இதுதான் உண்மையாக நடக்கிறது. அவே இங்கேருந்து வரைக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி நாங்கள் செய்கிறோமோ இதே மாதிரி இங்கேருந்து நாங்கள் அங்கே போய்க்கும் அவை செய்கிறவன். இலங்கையில் ஹாஸ்பிட்டாலிட்டின்றது ஸ்ரீலங்காவில் நம்பர் ஒன் இலங்கை தான், அது யாராலையும் மறக்க முடியாது. அதுக்கு தமிழர்கள்ன்றது நாங்கள் மெட்ராக்கல்ல விருந்துபாசாரம் செய்கிறதுல நல்ல நம்பர் ஒன்ன்றதை நான் விருந்தோமலே உலகத்துக்கு எடுத்துரைத்தவர்கள் எங்கள் நாட்டு தமிழர்கள் தான். அப்படின்னா அந்த இதுதான் நடக்குது. இந்த அதை முடிய 2 ஓல்ட் பாய்ஸ் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஜெஃப்னாண்ட் ஓல்ட் பாய்ஸுக்கும் பாபுலவீட்டின் ஓல்ட் பாய்ஸுக்கும் மேட்ச்சு வந்து அதே மைதானத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. பாடசாலையை விட்டு வெளியே போகிறவர்கள், பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்கள், அவர்கள் தேடுகின்ற, அவர்கள் பார்க்கின்ற சமூகம் வேறு, மாணவர்கள் பார்க்கின்ற சமூகம் வேறு. இந்த விடயத்தை மாணவர்கள் எவ்வாறு தேடப்போகிறார்கள்? இந்த தகவல்களை, இந்த தலைப்புக்கு பொருத்தமான தகவல்களை எவ்வாறு மாணவர்கள் தேடப்போகிறார்கள்? ஸோ முன்னைய காலங்களைப் போல இல்லாமல் தற்போது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இணையம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்று. இன்று நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு விடயத்தையும் இணையத்தில் ஒரு பொத்தானை கிளிக் செய்வதன் மூலமாக இலகுவாக கண்டறிந்து கொள்ள முடியும். ஸோ தற்போது மாணவர்கள் தமது பாடசாலையில் உள்ள பொருளியல் சார்ந்த ஆசிரியர்களின் உள்வாங்கல்களை பெற்றுக்கொள்ளும் அதே சமயம் அவர்கள் இணையத்திலும் ஏராளமான தேடுதல் விடயங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த சர்வதேச நாணய நிதியம் எவ்வாறு செயற்படுகின்றது, அது வெவ்வேறு மற்ற நாடுகளில் எவ்வாறு இயங்கியுள்ளது, அங்கு வரலாறு எப்படி அங்கு முன்கொண்டு வரப்பட்டது தொடர்பான சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் இலங்கைக்கு இது ஏற்புடையதா ஏற்புடையதல்லவா என்றதைத்தான் தமது விவாதங்களில்
என்றும் வெறும் நிகழ்வில் முன்வைக்க உள்ளனர். இந்த இடத்திலே திரு கஜானன் அவர்களே, விவாதம் அதுவும் கொழும்பு வம்பல்பேட்டி இந்த கல்லூரியால் ஒழுங்குபடுத்தப்படுகிற விவாதத்துக்கு தரிய கௌரவம் உண்டு என்றால், 1, 2, 3 நடுவர்களை வைத்து அந்த விவாதம் நடத்துவதில்லை. நான் படிக்கிற காலத்திலிருந்து நடுவர்கள் என்பதே ஒரு பெரிய ஒரு பார்வையாளர் சமூகமாக இருக்கும். ஒரு 10, 15, 20 பேர் நடுவர்களாக இருக்கின்ற ஒரு கலாச்சாரம் எங்கள் பாடசாலையினுடைய விவாத கலாச்சாரத்தில் இருக்கிறது. இந்த முறை இந்த நடுவர்கள் எவ்வாறு இருக்க போகிறாங்க? இந்த முறை வந்து நாங்கள் மொத்தம் 7 நடுவர்களை இதில் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். அந்த 7 நடுவர்களுமே ஒவ்வொரு துறையிலுமே வல்லுநர்களாக இருக்கிறார். விரிவுரையாளர்கள், பழைய விவாதத்தில் ஈடுபட்ட விவாதிகள், அது மட்டுமல்ல சமூக வல்லுநர்கள் என்று, அது மட்டுமல்ல புத்திஜீவிகள் என்றால், இந்த சொல்லாடல் என்பது வந்து விவாதத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாது அது பார்வையாளர்களுக்கு எப்படி போய் சென்றடைய போகின்றது, அது எப்படி சரியான விதத்தில் கொன்று சேர்க்கின்றார்களா என்றால், விவாதம் என்று தர்க்கம் சம்மந்தப்பட்டது. எந்த நேரத்தில் யார் எந்த கூறுகின்ற ஒரு பாயிண்டை நாங்கள் வெட்டினால் கூட அது நிவர்த்தி ஆயிரும் அந்த நேரத்தில். அதை சரியான விதத்தில் கணிக்கிறதுக்காக 7 சிறந்த நடுவர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அந்த 7 சிறந்த நடுவர்களுக்கு இந்த மாணவர்களுடைய விவாதம் வந்து கட்டாயம், நீங்கள் முதல்ல சொன்ன நிறைய தேடுதலில் ஈடுபட்டிருக்கணும். இப்போ கூகுளாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மாணவர் தங்களுக்குள்ளேயே தர்க்கங்கள், அது அந்த விரிவுரையாளர்களுடையும் கேட்டு இப்படி செஞ்சால் இது இப்படி பிரச்சனை தானே, விவாதம்ன்ற அதுதானே, அந்த விஷயங்களையும் அவர்கள் கலந்துரையாட கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சிறந்த ஒரு விவாதத்தை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சிறந்த நடுவர்கள் வரப்படியாக இன்னும் கடினமாக அதுக்காக மாணவர்கள் இரு பாடசாலை மாணவர்களும் உழைக்க வேண்டிய கடப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே முடிவு எவ்வாறு இருக்க போகிறது என்பதுதான் என் போன்றவர்களுக்கு கூடிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் நடுவர்கள் எடுக்கப் போகிற முடிவுகள் உண்மையாகவே சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பரிந்துரைகள் எங்கள் நாட்டுக்கு பொருத்தம் இல்லை என்று எடுத்தால், நாங்கள் இப்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தை பரிந்துரை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற நாளாக இருக்கிறது, எப்படி இதை நாங்கள் பார்க்கப் போகிறோம் என்றெல்லாம் சிந்திக்க தோன்றும். ஆகவே ஒரு சிறப்பான விவாதமாக இருக்க போகிறது. இந்த கல்லூரியுடைய பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள், அதை தாண்டிய மிகப்பெரிய சமூகம், தமிழ் சமூகம் இருக்கிறது. தயவுசெய்து இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு நீங்கள் பங்களிப்பு செய்வதன் மூலமாகத்தான் எதிர்கால சந்ததியை ஆரோக்கியமான வளமான ஒரு சந்ததியாக மாற்றக்கூடிய எண்ணம் எங்களுக்கு வரும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கேட்க வேண்டும். இந்த விவாத போட்டி என்று வருகின்ற பொழுது அரசியல் சார்ந்த விடயங்களை அதிகமாக முன்னிலைப்படுத்தி கதைப்பதிலே மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் நாட்டினுடைய அரசியலை கதைத்து கொண்டு போகலாம். மற்ற நாடுகள் போன்று அல்லாமல் எங்கள் நாட்டிலே அரசியலே மிகப்பெரிய குளறுபடிகள், மாற்றுக் கருத்துக்கள், எண்ணங்களிலே வித்தியாசங்கள், கொள்கைகளிலே வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு வளர்ச்சியடைந்த நாடுகளிலே அவ்வளவாக விவாதிக்க முடியாது, எங்கள் நாடிலே அதிகமாக விவாதிக்கலாம். ஆனால் அந்த மாதிரியான அரசியல் பின்னணிக்குள்ளே இந்த முறை போகாமல் பொருளாதாரத்துக்குள்ளே இந்த முறை தலைப்பை கொடுக்க வேண்டும். ஏன்னால் கடந்த முறை நீங்கள் கொடுத்த அரசியல் தலைப்பு சர்வதேச ரீதியாக பேசப்பட்டது, தமிழர்கள் வாழுகின்ற மக்கள் மத்தியிலே அதிகமாக பேசப்பட்டது. ஏன் இந்த முறை பொருளாதார ரீதியான ஒரு தலைப்பாக அது போய் சேர்ந்தது? ஸோ கடந்த 2 வருடங்களில் எமது நாடு முகங்கொடுத்த சூழ்நிலைகளை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு நீண்ட நேர மின்சார துண்டிப்பு, அதன் மூலமாக பாடசாலைகள் இயங்காமை, கல்வியில் ஏற்பட்ட இடையூறுகள், அதன் பின்பு ஏற்பட்ட தொடர்ச்சியான பொருளாதார சரிவு கடந்த 2 வருடங்களில் எமது சமூகத்தை வெகுவாகவே பாதித்தது. குறிப்பாக இந்த இளம் மாணவ தலைவர்கள் கடந்த காலங்களில் உயர்தர பரீட்சை, சாதாரண உயர்தர பரீட்சை தோற்றிய மாணவர்கள் இதற்கு வெகுவாகவே மிகுந்த சிரமத்துக்கு முகம் கொடுத்தனர். இந்த வகையிலே எமது போட்டி ஏற்பாட்டர்கள் சிந்தித்தனர், இந்த பொருளாதார சரிவை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பது தொடர்பான இந்த விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இது மிகச்சரியான ஒரு பொருத்தமான தெரிவாக அமையும் என்பதே அவர்களது வெளிப்பாடாக இந்த நேரத்தில் அமைந்துள்ளது என்றது. ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். திரு இளங்கோ அவர்களே, கொழும்பு அம்பலப்பட்டி இந்த கல்லூரி தான் இந்த முறை இந்த விளையாட்டுப் போட்டியை ஒழுங்கமைக்கின்ற பொறுப்பை பெற்றுக்கொள்கிறது. அதே போல் நீங்கள் சொன்னீர்கள், மிகப்பெரிய அளவு பொருளாதார தேவைகள் எங்களுக்கு இருந்தது. பல மாணவர்கள், பழைய மாணவர்கள் இரவு பகலாக இந்த பொருளாதாரத்தை சேகரிக்கின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்களுக்காக. ஒரு பாடசாலையினுடைய வரலாற்றிலே இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதும், இந்த மாதிரி ஒரு விவாத போட்டிகள் நடத்துவதும், இதன் மூலம் ஒரு பாடசாலை சமூகம் எதை அடைய பார்க்கிறது, அதனுடைய இறுதி நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று நீங்கள் எதை உங்களுடைய மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தியாகத்தை பழைய மாணவர் சமூகம் செய்கின்றீர்கள்? நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த ஸ்கூலில் படித்து எல்லா அத்லெட்டிக்ஸ்லேயோ இப்படி விவாதங்களில் போய் கனவேர் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். என்ன வளர்ச்சி அடைஞ்சு, இப்போ இந்த ஸ்கூலில் இன்றைக்கு படித்த டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் கனவேர் வழிநாட்டில் இருக்கு, சொல்லலாது. எத்தனை பேர் பேங்க்கில் ஹையர் ரேங்க்ஸில், என்னன்னு தெரியாமலேயே கனவேர் ஒழிஞ்சிருக்கிறது.
சில பேர் இன்றைக்கு நீங்கள் படித்த ஸ்கூல் என்னென்னு சொன்னால் சொல்ல வைக்கப்படுவார், ஒன்று ராயல் தோமியன்னு சொல்லுவார். ஆனால் சில பேர் தான் சொல்லிடணும், நாங்கள் படித்தது ஹிந்து காலேஜ் பம்பளப்பிட்டி, எங்களுக்கு வேணும் ஹிந்து காலேஜ் பம்பளப்பிட்டி, ஓ ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் படித்தேன்னு அந்த பேரை கொண்டு போகும். அது எல்லோரும் சொல்வதில்லை. ஒரு இன்டர்வியூக்கு போனால் இந்த ஸ்கூலில் படித்தனா கடைசியாக படித்த ஸ்கூலில் தான் சொல்லுவார்களா, ஆனாலேருந்து படித்த ஸ்கூலில் மறந்து விடுவார். இதுதான் இப்போ நடக்குது. நான் எங்கே போனாலும் நான் சொல்கிறேன் ஹிந்து காலேஜ் தான் படித்தேன், எனக்கு ஹிந்து காலேஜ்ன்றது நானாண்டதை படிப்பிச்சது. அதுதான் நான் சொல்ல வரேன், எல்லாருக்கும் நான் சொல்லது படித்த ஸ்கூலை மறக்காதீங்க. இன்றைக்கு நான் இந்த விவாதத்துலேயும் அடிபடுறது இதுதான். உண்மை ஏதாவது நீங்கள் சொல்வது போல் எந்த இடத்திலும் மார்புதட்டு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், நாங்கள் பம்பளப்பிட்டி இந்த கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் அல்லது மாணவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தைரியம் அவர்களுக்கு வர வேண்டும், அதை சொல்வதற்கான ஆசை அவர்களுக்கு வர வேண்டும், அதற்கான ஒரு களத்தை ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த மாதிரியான போட்டிகள் மூலமாக அவர்களுக்குடைய ஒரு ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே யாழ் இந்து கல்லூரி கல்வியிலே மிகவும் சிறந்த ஒரு இந்து கல்லூரி, கல்வியிலே அதிகளவு பெறுபர்களை பெற்ற ஒரு இந்து கல்லூரியாக இருக்கிறது. இப்போ அண்மை காலங்களிலே விளையாட்டுப் போட்டிகளிலும் சர்வதேச ரீதியாக பல விளையாட்டு வீரர்களை சமூகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற கல்லூரியாக இருக்கிறது. உங்களுடைய பாடசாலையிலே இப்பொழுது இந்த விளையாட்டுத்துறை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்குமா? ஏன்னா பல பேரை கேட்டால் விளையாட்டுக்கு யாழ்ப்பாணத்திலே அதிக அளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அது உண்மை, அது முதலாவது. இரண்டாவது, உங்களுடைய பாடசாலையிலே அதிக அளவு முக்கியம், ஒரு விளையாட்டு வீரன் என்றால் தனி மரியாதை இருக்கிறது. ஆம், உண்மையில் நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்புள்ளது. மிக அண்மையில் யாழ் இந்து கல்லூரியில் ஒரு பிரமாண்டமான மைதான புனரமைப்பு பணி ஒன்று இடம்பெற்றது. அதில் யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் ஐக்கிய ராஜ்யம் நிதியுதவியின் பங்களிப்புடன் மிக பெரும் தொகை செலவில் அந்த மைதானம் புனரமைக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கமே கல்வியில் முளிரும் ஒரு பாடசாலையில் உள்ள மாணவ சமூகத்தை எவ்வாறு விளையாட்டிலும் முளிரச் செய்வது என்பதே அவர்களது உள்ளக்கிடக்கை. அந்த வகையில் மிக அண்மையில் அதிபரை சந்தித்த போது கூட அவர் தெரிவித்திருந்த ஒரு விடயம், கடந்த காலத்தில் 11 வகையான விளையாட்டுகளில் இந்து கல்லூரி பாடசாலை அணிகள் தேசிய மட்டத்தில் போட்டியிட்டுள்ளன என்பது மிகவும் வெகுவாக பாராட்டக்கூடிய ஒரு விடயம். நீங்கள் முதலே குறிப்பிட்டது போல கல்வியில் சிறந்து விளங்கினாலும் விளையாட்டிலும் அந்த திறமை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு அவாவினால் அதிபர் மற்றும் சமூகத்தின் பாடசாலை சமூகத்தின் கடும் உழைப்பின் விளைவாக இந்த சாதனை எட்டப்பட்டிருக்கிறது என்பதே எனது கருத்தாக அமைந்துள்ளது. கஜானன் அவர்களே, கொழும்பு அம்பலப்பிட்டினுடைய இந்த முறை விவாத போட்டியினுடைய ஒழுங்கமைப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு திரு இளங்கோவர்கள் தலைவராக இருக்கிறார். கிரிக்கெட் போட்டிக்கு சமூகத்தை வரச் சொல்வது என்பது இலகுவான ஒரு விடயம், என்றால் எங்கள் நாடே கிரிக்கெட்டுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, கிரிக்கெட்டோடு வளர்ந்து நாங்கள். ஆகவே கிரிக்கெட் எங்கு இடம்பெறுகின்றாலும் போவது எங்களுக்கு இலகுவாக இருக்கும், பிடித்த விடயம். ஆனால் ஒரு விவாத போட்டிக்கு சமூகத்தை அழைப்பது என்பது சவாலான ஒரு விடயம், அதை எவ்வாறு நீங்கள் கையாளுகிறீர்கள்? அது உண்மைதான், கிரிக்கெட்டோடு ஒப்பிடைக்க சொல்லாடல் விவாதம் என்றது சற்று சவாலான விடயம். அதோட மக்களுக்கு இன்று இருக்கிற பொழுதுபோக்கு ஊடகங்களோடு அவர்கள் இந்த கவனத்தை எப்படி நாங்கள் ஈர்க்க போகிறோம்ன்றது, அதுக்காகத்தான் நாங்கள் படிப்படியாக அந்த முயற்சியை தொடங்கியிருக்கிறோம். இந்த ரெண்டு பாடசாலைகளுமே 2014 இந்த விவாதம் கொண்டு வந்ததுக்கு பிரதான காரணமே, நீங்கள் பார்த்தீங்களாங்கிற சமூகத்தில் தமிழ் பேச்சாளர்கள், தமிழ் பேச்சாளர்களால் அங்கீகாரம் பெற்றவர்கள்னு பார்த்தால் பேர் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கணும். இவன் அரசியலில் உருவாக்கினவர்களாக இருந்தாலும் சரி, இன்று அரசியல் கொண்டு போகிறவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் வல்லுநர்கள் பேச்சு வல்லுநர் நிறைய பேர் இருக்கு. அதை நாங்கள் பாடசாலை மட்டங்களிலேயே அடையாளப்படுத்தி இருக்கணும்.